கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஃபைனலாக எல்லோரும் எதிர்பார்த்த ஐபிஎல் அப்படிங்கிற தொடங்கிடுச்சு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸை தவிர அப்படின்னு சொன்னோம். பட் இருந்தாலும் பெரிய மோசமான தோல்வியெல்லாம் கிடையாது. ஸோ லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த டீம் வந்துட்டு கடப்பார லைன் அப் தான்? ஸோ நேற்று தோத்ததுக்கான ரீசன் என்ன? ஸோ தோனி அவர்கள் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் கூட போன வருஷம் ரெண்டு மேட்ச் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பவுலிங் யூனிட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் சேம் ப்ராப்ளம். 200 அடிச்சிருந்தாலும் அவங்க திருப்பி அடிச்சிருப்பாங்க. பவுலிங் யூனிட் சரியில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பேட்டிங் மட்டும் கரெக்டாக பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் டெவான் கான்வே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. டெவான் கான்வே பார்த்தோம் அப்படின்னா அதிக பால் அவர் ஃபேஸ் பண்ணல. ஸோ வந்துட்டு சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டான்னு சொன்னோம். ஆனால் யார் வந்தாலும் யார் போனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா, நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் பேய்த்தனமான ஃபார்மில் இருந்தாருங்க. என்ன முதல் மேட்சே செஞ்சுரி போட்டிருந்தாரு அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆயிடுச்சு. 92 ரன் உண்மையாலுமே செம்ம நாக். தோனி அவர்களே வந்துட்டு கடைசியில் பாராட்டி இருந்தார் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃபைனலாக மொயின் அலியோட கேமியோ இருக்கு இல்லையா, அது உண்மையாலுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ரூசியலுங்க. அவருமே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. ரஷீத் கானுடைய ஃபைனல் ஓவர் வந்துட்டு ஒரு டேக் ஆஃப் பண்ணியிருக்க கூடாது. ஐ மீன் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பால் ரிவ்யூ போவாங்க. ஸோ அவுட் சைட் லெக் பிச் ஆனதுனால பார்த்தோம் அப்படின்னா நாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்த பால் பவுண்டரி அடிப்பாங்க. சரி ஓகே, இன்னும் ரெண்டு பால் தானே, அழகாக உள்ள கட்டை போட்டுட்டு இல்லை ஒரு சிங்கிள் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த ஓவரில் தூக்கி அடிச்சு அவர் அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ அங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா ரன் ரேட் சரசரன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ 10 ஓவருக்கு 100 அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க, 12 ஓவருக்கு 120 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா பேக் டு பேக் விக்கெட் லாஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுற அம்பாத்தி ராய்டு உள்ள வந்தார். ரஷீத் கான் அவர் பார்த்து ஆடினதுக்கப்புறம் ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா இறங்கி அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அவர் பண்ணது கூட பெரிய மிஸ்டேக்லாம் இல்லைங்க. அவரால் வந்துட்டு டச்சில் இல்லை. ஸோ டச் இன்னைக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே இறங்கி சுத்தலாம் அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சுத்தினாலும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் குறை கூறுற ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டால் சிவம் தூபே. உண்மையாலுமே அவர் பண்ணது அப்படி தாங்க இருந்துச்சு. அவங்க பேட்டிங் ஆடாத ஒரு யோசிச்சு பார்த்துருக்கணும். பின்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க, ருத்ராஜ் கைக்வாடும் சிவம் தூபேவும் ஆடிட்டு இருக்கும்போது. ஸோ பின்னாடி தோனி, ஜடேஜா, ராஜவர்தன் கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் ஷாட் அப்படின்னு சொன்னோம். 20-30 ரன் பக்கமே ஷாட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்ரூசியலாக இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு சேஸ் பண்ணுறவங்க தான் இதை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சரியான அடி அடித்தாங்க கில்லு சாகாவும் சேர்ந்த ஓப்பனிங்கில். பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா கேன் வில்லியம்சனுக்கு ஒரு நீ இன்ஜுரி அப்படிங்கிறதாச்சு. ஸோ வந்துட்டு அவருக்கு இம்பாக்ட் பிளேயராக யார் உள்ள வந்தா அப்படின்னா சாய் சுதர்சன். அவரோட கேமியோ தாங்க மேட்சை வந்துட்டு கொண்டு போச்சு. அவங்களும் சுப்மன் கில்லும் சேர்ந்து ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தாரு. அவரும் அவுட் ஆனாலும் பின்னாடி ரஷீத் கான் அண்ட் திவாட்டியா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, எங்க மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நம்பர் ஒன் மிஸ்டேக் வந்துட்டு தூபே. தூபே பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பா அடிச்சு ஆடி இருக்கணும். பின்னாடி 5 பேர் பக்கம் பேட்டிங்ல இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மெதுவா ஆனது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து தவறான விஷயம். என்னதான் ருத்ராஜ் கைக்வாட் ஃபார்ம்ல இருந்தாலும் அவர் செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் இவரும் டேக் ஆஃப் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல. கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 ஓவர் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ அங்கிருந்து ஆட மாதிரி ஒரு ஓவருக்கு ஒரு 10 ரன் 15 ரன் வந்திருந்தா கூட கண்டிப்பா 210 மேல போயிருக்கும். பேட்டிங்ல 30 ரன் ஷார்ட் ஆனதுக்கு அவர் காரணம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்துட்டு உண்மையாலுமே ரெண்டு மூணு மேட்ச் கொஞ்சம் பாவம் தான் சொல்லணும். பிகாஸ் அவங்களோட மெயின் பவுலர்ஸ் யாருமே வரலைங்க. தீக்ஷனா வரல, பத்திரானா வரல, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிசாண்டா மகாலா அவர் வரல. ஸோ அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா சாண்டருக்கு பதிலாக அந்த இடத்துல அவங்க தான் வந்திருப்பாங்க. ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் நல்ல டெத் ஓவர் போடக்கூடிய பத்திரானா அண்ட் மகாலா இருக்காங்க. ஸோ மகாலா எடுத்தால் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் வேற இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாமே வரக்கு 10ஆம் தேதிக்கு மேலே தான் ஆகும். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேற பவுலரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இம்பாக்ட் பிளேயரா துஷார் தேஷ்பாண்டே உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார் பாவோ, ஸோ ஆரம்பத்திலேருந்தே ரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 50 ரன்னுக்கு மேலே கொடுத்து வச்சுட்டாரு. ஸோ அவரும் மெயின் ரீசன் இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு சரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து வரல. சரி ஓகே, இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா? தோனி அவர்கள் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்ல என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த தோல்வி பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஸோ எங்க மிஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஸோ பேட்டிங்ல வந்துட்டு 20 ரன் அடிச்சிருக்கணும், சில பேர் அடிக்கல அப்படிங்கிற மாதிரி தூபே தான் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. சில பேர்னு சொல்ல யங்ஸ்டர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் வந்து முன்னாடி வரணும், ஸோ அவங்க தான் வந்துட்டு இனிமேல் மேட்சை கொண்டு போகக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. வேற யாரும் கிடையாது, ராஜவர்தன் பற்றி பேசியிருந்தாருங்க.
உண்மையாலுமே போன சீசன்ல எங்களுக்கு முகேஷ் சௌத்ரி மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் அவர் விளையாடல. அதுக்கு பதிலாக ராஜவர்தன் கிடைச்சிருக்காரு. வரப்போற மேட்சஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாங்க பாக்குறோங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஸோ யங்ஸ்டர்ஸ் கையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ மறுபடியும் வந்துட்டு சேப்பாக்ல நாங்க கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. ஸோ ஓவரால சிஎஸ்கே கிட்ட இருந்த மிஸ்டேக் இதுதான். மற்றபடி பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபீல்டிங் செம்மையா பண்ணுறீங்க. கான்வே ஆகட்டும், கான்வே ஒரு கீப்பர் பேசிக்கா, பட் இருந்தாலும் செம்மையா ஃபீல் பண்ணாரு. குறிப்பா ஒரு போற தடுப்பாரு அப்பா, செம்மையான ஒரு சேவ். அதே மாதிரி சாண்டரும் பயங்கரமா பண்ணாரு. ஃபீல்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறங்காட்டி அப்படி அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. 50 ரைடு கூட வெளியில போயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு செம்மையா ஃபீல் பண்ணாங்க. ஒவ்வொரு ரன்னையும் உசுர கொடுத்து காப்பாத்துறாங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ராஜவர்தன் அங்கரேஜ்கர் அண்ட் தீபக் சகருடைய அந்த கம்பேக் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. இன்னொரு நல்ல இந்தியன் பவுலர் ஷாட், அது மட்டும் இல்லாம டெத் ஓவர்ல போறக்க ஒரு ஃபாரின் பவுலர் மட்டும் இருந்தாங்கன்னா இதே சிஎஸ்கே ஸ்குவாட் அப்படிங்கறது பக்காவா இருக்கும். ஓகே, சிவம் தூபே எல்லா மேட்சும் ஆடணுமான்னு கேட்டா இந்த ஒரு மேட்ச் மிஸ்டேக் பண்ணிட்டாரு, இன்னும் 2-3 மேட்சஸ் அப்படிங்கறத சான்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் வெளியில இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ நிஷாந்த் சிந்து பொறுத்த வரைக்கும் ஸோ அவரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் தான். அது மட்டும் இல்லாம சேனாப்பட்டி இருக்காரு. இவங்க யாருமே வேணா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு போறீங்க அப்படின்னா ரஹானாவை எடுத்து ஒரு 3வது 4வது இடத்துல கூட அவர் ஆட விடலாம். ஸோ டீசென்டான லைன் அப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சிவம் தூபேவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் சிஎஸ்கே உடைய அந்த மிடில் ஆர்டர்னு இருக்க போகுது. ஸோ எல்லாத்த பத்தி பேசிட்டீங்க, அந்த பென் ஸ்டோக்ஸ் பத்தி பேசலையே அப்படின்னு கேட்டா அவர் வந்துட்டு மேட்ச்ல எனக்கு குவைட்டா தாங்க இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஃபீல்டிங் நல்லா பண்ணாரு, பேட்டிங்ல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டு தான், பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு பெருசா குறை சொல்ல முடியாது. அவங்க யாருமே பார்த்தோம் அப்படின்னா பால் சாப்பிடல. ஸோ வந்தா அடிக்க முடிஞ்சா அடிக்கிறேன், இல்லைன்னா அவுட் ஆகிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் மொயின் அலி, ராய்டு அண்ட் ஸ்டோக்ஸ் இவங்க மூணு பேருமே இருந்தாங்க. ஸோ அங்க பால் சாப்பிட்டது தான் 15வது ஓவர்ல இருந்து அந்த ஸ்கோர் அப்படிங்கிறது ஏறவே கிடையாது. ஒரு ஓவருக்கு தூபே ஒரு 4 அடிச்சிட்டு அந்த வாலில் சிங்கிள் போட்டிருந்தா கூட பார்த்தோம் அப்படின்னா 10 ரன் வந்திருக்கு. 210 அப்படிங்கிற மாதிரி டீசென்ட் டார்கெட்டு போஸ்ட் பண்ணிருக்கலாம். ஸோ ஆப்போசிட் டீம் மேல கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கலாம், பட் அன்பார்ச்சுனேட்லி அதை பண்ணல. பார்க்கலாம், வரப்போற மேட்சை சரி பண்ணிக்குவாங்க. ஆனா ஒரு 2-3 மேட்ச் கஷ்டம் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10வது தேதிக்கு மேல தான் அவங்க ஸ்குவாடே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு சொன்னோம். அதாவது பத்திரானா, தீக்ஷனா, அது மட்டும் இல்லாம மகாலா, சூப்பரான 3 ஃபாரினர்ஸ் அப்படிங்கறத வர போறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். சேப்பாக்கல என்ன பண்ண போறாங்க, எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். நேத்து எத்தனை பேர் மேட்ச் பாத்தீங்க, என்ன மிஸ்டேக் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.